ஐக்ளூ வணக்கம் நண்பன் என் பீன் அவங்க ரவிந்த் ஐக்யூ நியூ 9 ப்ரோ. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஆல்ரெடி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடியே ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பரான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. பட் என்ன ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்றது தான் டவுட்டாக இருந்துச்சு. பட் இப்போ ப்ரைஸிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 36,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 36,000 ரூபாய்க்கு என்ன வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த 36,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் IQoo 9 ப்ரோ லான்ச் கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, IQoo 7 ப்ரோட ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா ப்ரோ, ப்ரைஸ் கம்மியாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலி இப்போவே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணப்போ 34,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்களே, பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்க்கு தான் IQoo 7 ப்ரோ ஆக்சுவலி செல் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ரைஸ் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி 30,000 ரூபா அந்த 29,999 அப்படின்ற ப்ரைஸிங் வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராப் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனல் நாம் அப்டேட் பண்றோம். இந்த IQoo 7 ப்ரோ மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுக்கு அடிக்கடி பிரைஸ் டிராப் ஆகும். அதெல்லாம் நம்மளுடைய அந்த டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். சோ அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இப்போ இந்த IQoo 9 ப்ரோ பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இந்த IQoo 9 ப்ரோ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 36,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 36,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை தான் 36,000 ரூபா அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நெகட்டிவாக படுது. ஆக்சுவலி ப்ரைசிங் நம்ம எதிர்பார்த்தது தான் 35,000 ரூபா மாதிரி ப்ரைசிங் வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ 36,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஓகே தான். பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்தது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிரச்சனையாக தோணுது. ஏன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய IQoo 7 ப்ரோ, ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நான் 8GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்றது சுத்தமாகவே பத்த மாட்டுது. நான் ஒவ்வொரு தட்டி வீடியோ ஷூட் பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் க்ளியர் பண்ணிட்டு தான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் பற்றாக்குறை கண்டிப்பாக இந்த 128GB வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்காம டேரெக்டாக 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் போயிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கண்டிப்பாக 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தாது. ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவாக தோணுது. மற்றபடி 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 38,000 ரூபா ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் 256GB வேரியண்ட், அது போக 12GB ரேம் 2GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் IQoo 9 ப்ரோ உடைய ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 80 LTPO டெக்னாலஜிக்கான ஒரு ஓலேட் டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. 6.78 inches சைஸில் தான் இருக்குது. அண்ட் இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 3000 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், அண்ட் 1400 nits வரைக்கும் டிபிக்கல் பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக 2160Hz PWM டிமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 10+ டால்பி விஷன் சப்போர்ட் எல்லாமே இந்த டிஸ்பிளேல இருக்கு. அண்ட் அது போக இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா Q1 டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்புடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதில் 120Hz தான் டிஸ்பிளே ஆக்சுவலி சப்போர்ட். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது 120Hz வரைக்கும் தான் போகும். பட் கேமிங் சப்போர்ட்டட் கேமிங் 144Hz அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம்ஸுக்கு மட்டும் இந்த டிஸ்பிளே சிப் மூலியமாக 144Hz வரைக்கும் அந்த கேமுடைய ரெஃப்ரெஷிங்கை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் கேமிங் விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஃபீலை கொடுக்கறதுக்கான ஒரு சிப்பாக இந்த Q1 சிப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. டிஸ்பிளேடைய வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. இது போக பேட்டரியா 5160mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணால் 120W வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. இது போக 65W PD சார்ஜர் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragon 8 Gen 2, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். LPDDR5X UFS 4.0 சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் திரும்ப சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் நம்ம டீட்டெயில்டாக நிறையவே பேசிட்டோம். இது போக கேமரா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50MP சோனி IMX920 அப்படின்ற இந்த சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 8MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரி சென்சார் சூப்பர், உண்மையிலேயே நல்ல சென்சார் தான். எனக்கு ப்ரீவியஸாக IQoo 7 ப்ரோவே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கேமரா வைஸ் அந்த செக்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை விட பெட்டரான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே ரீசனபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது போக முன்பக்கம் ஆஸ்யூஷுவல் 16MP செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ செல்ஃபி கேமராவில் கண்டிப்பாக IQoo நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் ஆஸ்யூஷுவல் அதே 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் NFC சப்போர்ட் இதுலேயும் இல்லை. ஸோ IQoo 7 ப்ரோலையுமே ஆக்சுவலி NFC சப்போர்ட் கொடுக்காம இருந்தாங்க. ஸோ இதுலேயுமே NFC சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு NFC சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி IP54 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ 68 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் 68 ரேட்டிங் இல்லை அப்படின்னாலும் வெட் டச் டிஸ்பிளே டெக்னாலஜி அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கை ஈரமாக இருக்குது, இல்லை டிஸ்பிளே லைட்டாக அங்கே ஏதாவது தண்ணிப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அப்போ நீங்கள் தொடும்போதுமே ஆக்சுவலி டிஸ்பிளே டச் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் IP68 ரேட்டிங் இந்த செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இது போக ஆண்ட்ராய்ட் 14 ஃபன் டச் ஓஎஸ் 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபன் டச் ஓஎஸ் 14, ஸோ இதில் என்னெல்லாம் புதுசாக இருக்குது, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம IQoo நியோ 7 ப்ரோக்கு நமக்கு ஃபன் டச் ஓஎஸ் 14 ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபன் டச் யூஐ எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கார்டில் கொடுக்குறேன், நான் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ் தான் ஆக்சுவலி இந்த IQoo நியோ 9 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் 36,000 ப்ரைசிங் ஓகேவா, ரீசனபிளானு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஓகே தான். ப்ரைசிங் வந்து நல்ல ப்ரைசிங் தான், ரீசனபிளான ப்ரைசிங் தான். பட் எனக்கு என்னென்னா அந்த 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அந்த 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்காம 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செம்ம சூப்பர் சூப்பர் செம்ம ஒர்த் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். பட் இப்போ பார்க்கும்போதுமே கண்டிப்பாக இதுக்கு காம்படிட்டர் அப்படின்னு எதுவுமே இல்லை. எனது காம்படிட்டராக கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இதை விட ஹையர் ப்ரைசிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போதுமே இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, ரீசனபிள், பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது போக கார்டு ஆஃபர்லாகவும் கொடுத்துருக்காங்க, 2000 ரூபா HDFC ICICI கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2000 ரூபா இன்ஸ்டண்ட்டாக பேக் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது போக நீங்கள் IQoo இல்லை விவோ ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 4000 ரூபா வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கதா சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் IQoo விவோ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 35K 30,000 ரூபா கிட்ட அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக IQoo நியோ 9 ப்ரோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்த் தான். ஏன்னா இதுக்கு காம்படிட்டராக வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸோட இல்லை அப்படின்னும்போது ஓகே, ரீசனபிள் தான். பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன், நான் எதிர்பார்த்தது 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கண்டிப்பாக பேஸ் ஆப்ஷனாக வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ அது இல்லை, 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனை இந்த செக்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பேஸ் ஆப்ஷனாக வச்சிருக்கிறது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மிகப்பெரிய பிரச்சனையாக தோணுது. அதர்வைஸ் எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் கண்டிப்பாக இது என்னுடைய ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ, ஃபீச்சர்ஸை வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், ஆக்சுவல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் டு த ப்ரைசிங் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.